வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் சீனாவிற்கும் இடையே ஏகப்பட்ட இழுபறி உள்ள நிலையில் அமெரிக்கா தற்போது செய்ய திட்டமிட்டுள்ள ஒரு காரியம் சீனாவை கொதித்தெழ வைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, சீனாவின் ஒரு முக்கிய திட்டம் எதை நோக்கி உள்ளதோ அதில் நேரடியாக குறுக்கே வரப்போகின்றது அமெரிக்கா. அமெரிக்கா தற்போது செய்துள்ள காரியம் அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் சிறப்பு தொடர்பாளர் ஒருவரை திபெத் விவகாரங்களுக்காக நியமித்தது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ அமெரிக்க அரசின் திபெத்துக்கான சிறப்பு இணைப்பாளராக ரோபர்ட் டெஸ்டோவின் பெயரை அறிவித்துள்ளார். இவர் அமெரிக்க இராஜாங்க அமைச்சின் ஜனநாயக விவகாரங்களுக்கான உதவி செயலாளர். அத்துடன் இவரது அதிகாரத்தின் கீழ்தான் மனித உரிமைகள் விவகாரமும் வருகின்றது. மனித உரிமை விவகாரங்களில் இவர் கடும் போக்குடையவர் என்று பெயரெடுத்தவர். இந்த புதிய இணைப்பு செயலாளர் அமெரிக்க அரசுக்கும் தலாய் லாமாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இணைப்பாளராக இருப்பார் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பை அவர் செய்தபோது நிச்சயமாக அவரது மனதுக்குள் சிரித்தபடியே அறிவித்திருப்பார். காரணம், இப்படியொரு நியமனத்தை சீனா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாறாக இந்த நியமனத்துக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவிக்கும் என எதிர்பார்க்கலாம். திபெத் விவகாரத்தை தமது உள்நாட்டு விவகாரம் என சீனா கூறுகின்றது. சீனாவின் கொள்கையான ஒரு சீனா கொள்கைக்குள் திபெத்தும் வருகின்றது. இப்படியான நிலையில் மற்றொரு நாடான அமெரிக்கா திபெத்துக்கான ஒரு இணைப்பாளரை அறிவித்தால் சீனா பொங்கி எழாமல் என்ன செய்யும்? சீனா தமது துருப்புக்களை லடாக் எல்லையில் நீண்ட காலம் வைத்திருப்பதன் காரணம் வெறும் ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல, அதன் பின்னணியில் திபெத்தும் இருக்கின்றது என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். இந்த விவகாரத்தில் சீனா திபெத்தும் இருக்கின்றது என்ற விஷயத்தை வெளியே காட்டிக்கொண்டதில்லை. ஆனால் அமெரிக்கா மற்றும் இந்தியா உட்பட அனைவருக்கும் இதிலுள்ள திபெத் தொடர்பு நன்றாகவே தெரியும். சமீப காலமாக சீனாவுக்கு ஏற்பட்டுள்ள முக்கியமான பெரிய சந்தேகம் இந்தியா திபெத் தொடர்பான திட்டம் எதையாவது மனதில் வைத்திருக்கின்றதா என்பதுதான். அப்படி ஒரு திட்டம் இந்தியாவிடம் இருந்தால் அது நிறைவேறாமல் தடுப்பதற்கு திபெத்தின் எல்லைகளில் ஏராளமான எண்ணிக்கையில் சீன இராணுவம் இருக்க வேண்டும். இப்போது இந்திய எல்லை பகுதியில் சீன இராணுவம் இருப்பது உண்மையில் சீனாவின் எல்லை அல்ல, திபெத்தின் எல்லைதான். திபெத்தும் தமது ஒரு சீனா கொள்கையினுள் வருகின்றது என்பதால் அந்த எல்லையை தமது எல்லையாக கூறிக்கொள்கின்றது சீனா. திபெத்தின் எல்லையில் சீன இராணுவம் ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளதன் காரணம் திபெத்தான் என்பதை சீனா வெளிப்படையாக கூறவில்லை, இந்தியாதான் காரணம் என கூறுகின்றது சீன வெளியுறவுத்துறை. இன்றைய தேதி வரை இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் இடையிலுள்ள எல்லை பிரச்சனையும் அதற்கு மறைமுகமான காரணமாக உள்ள திபெத்தும் இந்தியா சீனா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையே உள்ள விவகாரமாக மட்டுமே இருந்தது. இப்போது அதற்குள் அமெரிக்காவும் வரப்போகின்றது. சிறப்பு இணைப்பாளர் என்று ஒருவரை முன்னே காட்டிக்கொண்டு அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு இப்போதுதான் வெளியாகி உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் சீனா பொங்கி எழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.